ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எந்த ராசிக்கு வந்து, இல்லை எந்த லக்னத்துக்கு வந்து கெரியர் ரொம்ப நல்லாயிருக்கும், கெரியருடைய லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களுடைய லைஃப் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்லை பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சி, ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல உங்கள் ஜாதகமில் சனிங்கிற கிரகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஃபேட் பிளானட், விதி கிரகம், உங்களுடைய கெரியர் பிளானட். பேசிக்காக சனி நல்லா இருக்குன்னா உங்களுடைய கெரியர்லையோ, இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ, உங்களுடைய பிஸ்னஸ்லையோ பெரிய சக்ஸஸ் வராது. சாட்டர்ன் நல்லா இருந்ததுன்னா, இல்லை ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு லார்ட் ஆஃப் 10, இப்போ உதாரணம் நீங்கள் மேஷ லக்னம் சனி தான் நல்லா இருக்கணும், ஏன்னா 10 கூடியவன் சனி. நீங்கள் உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் மறுபடியும் 10 கூடியவன் சனி. நீங்கள் மிதுன லக்னம் குரு நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து கரியர் நல்லாயிருக்கும். கடக லக்னம் செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும், அதாவது சனியும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். சனி எல்லாருக்குமே பொதுவாகவே நல்லா இருக்கணும், அதுதான் கெரியர். இப்போ எப்படி ஒரு குழந்தை பிறப்புக்கு குரு நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் லார்ட் ஆஃப் 5 நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தான் காரகத்துவாதிபதி ரொம்ப முக்கியம். தொழில் அப்படின்னு வந்துட்டாலே சாட்டர்ன் தான், ஒரு கரியர்னு வந்துட்டா சாட்டர்ன் தான். சனி கிரகம் நல்லா இருந்து, சனி கிரகத்துடைய கூட்டணி நல்லா இருந்து, சனி நின்ன வீட்டுக்கு 10ஆம் இடம் நல்லா இருந்து, அந்த இடத்துல நல்ல கோள்கள் இருந்தால் அவங்க கரியரில் பெரிய லெவலில் இருப்பாங்க. இப்போ நல்ல அச்சீவ்மெண்ட், நல்ல க்ரோத் லெவலாம் அப்படி தான் இருப்பாங்க. சரி, யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் பண்ணும், எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால், இது ராசின்னு கிடையாது, எந்த மாதிரி பிளானட்ரி பொசிஷன் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த கரியரில் பிரேக் வர்றது, டவுன் ஃபால் ஆகிறது, திடீர்னு மலர்ந்து வீழ்றது, இல்லை சில டைமில் ரொம்ப போராடுறது, இதெல்லாம் எப்படி நடக்கும், இது வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுக்குறேன். உங்கள் பர்சனல் சார்ட்டை அதை கம்பேர் பண்ணால் தான் புரியும். சனி வந்து ஒரு ஹாரோஸ்கோப்பில் நல்லா இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த லார்ட் ஆஃப் 10 நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அதாவது உங்கள் லக்னத்துக்கு 10 கூடிய கோலும் நல்லா இருந்து சனியும் நல்லா இருந்தால் தொழில் நல்லா இருக்கும். இப்போ எது மைனஸ் இருக்கும்னா, யாருடைய ஹாரோஸ்கோப்லலாம் சாட்டர்ன் வந்து இந்த 8வது வீடு, 7வது வீடு, 7வது பரவாயில்ல, செமி குட் செமி பேட், 8வது வீடு, 6வது வீடு, சனி 6ல இருந்தால் எதிரியை வீழ்த்தும். ஆனால் அதே சனி 6ல இருந்தால் அதுதான் நோய் கொடுக்குறது, திடீர்னு டவுன் ஃபால் கொடுக்குறது, சண்டை வர்றதெல்லாம் கொடுக்கும். சனி 12ல இருக்கக்கூடாது மெயினாக, 8-12 ரொம்ப மோசமான இடம். சாட்டர்ன் ஒரு ஹாரோஸ்கோப்பில் 8th ஹவுஸ்லேயோ 12th ஹவுஸ்லேயோ இருந்தால் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு சரிவடைவாங்க. அதே மாதிரி கெரியரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை போயிடுச்சு, திடீர்னு வேலையை விட்டு மாற்றிட்டாங்க, பொசிஷனை மாற்றிட்டாங்க, டிகிரேட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இந்த சாட்டர்ன் 8 அண்ட் 12 இருக்கிறது தான். மெயின் வந்து 8 அண்ட் 12. இதுக்கப்புறம் வந்து செமியாக அது எப்படி பேடாக வேலை செய்யுதுன்னா 7, 6 இல்லை 3 இல்லை 4 இதெல்லாம் வந்து செமியாக பண்ணுது. சரி, சனி எங்கே இருந்தால் ரொம்ப நல்லது, எந்த இடத்துல தான் ஹைலி ஃபேவரபிள் அப்படின்னா 1st ஹவுஸ்லேயே சனி இருக்கலாம். இது வந்து ஆயில் தீர்க்கமாக கொடுக்கும், ஒரு விஷயத்தை எடுத்தால் கடைசி வரைக்கும் போராட வைக்கும். 10th ஹவுஸ் சனிக்கு ரொம்ப நல்லது, 11 ஹைலி அட்வான்டேஜ் 11. அதேமாதிரி சனி வந்து 9th ஹவுஸில் இருந்தால் பாக்கியம், ஒரு ஒரு அதிர்ஷ்டம்னு அர்த்தம். ஆனால் 10, 11 சனி இருந்தால் எக்ஸ்ட்ராடனரி கெயின், சனியுடைய பொசிஷனே அங்கே தான் இருக்கணும். அப்போ உங்களுடைய கெரியர் லைஃப் நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்கள் சார்ட்டில் சாட்டர்ன் நல்லா இருக்கார பாருங்கள், உங்கள் லார்ட் ஆஃப் 10 நல்லா இருக்கார பாருங்கள், அதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி உங்கள் கெரியர் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ்.